பணம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருப்பதில்லை, சந்தோஷம் இருக்கும் இடத்தில் பணம் கிடைப்பதில்லை. பணத்தின் பின்னணியில் பரபரக்கும் கதை, முற்றிலும் புதுமுகங்கள். வாழ்த்துக்களோடு படக்குழுவினரை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் விநாயக் துரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த புதிய முயற்சியை படக்குழுவினரை வாழ்த்து வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். தனஞ்சயன் ஸ்டுடியோ கிரீன் சிஇஓ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் சி வி குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராஜதந்திரம் சென்னை டு சிங்கப்பூர் உதவி இயக்குனர், இந்த இயக்குனருடைய முதல் படம். ஒரு இடம் ஒரு படம், இயக்குனர் தந்தையின் சொத்து தான் இந்த படமாகி இருக்கிறது. ஒரு இரவில் நடக்கும் சம்பவம், 5 பேருடைய வாழ்க்கை, பணம் எப்படி மாறுகிறது, எப்படி பணம் மாறியது என்று ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரியாக இந்த படத்தை எடுத்துள்ளார். வாழ்வா சாவா என்ற பயணம், ரிஸ்கி டெசிஷன் என்றும் சொல்லலாம். கலையை கனவுகளோடு கைப்பிடித்தவர், நம்பிக்கையில்லா தந்தை முன் இயக்குனராக தயாரிப்பாளராக இந்த மேடை, இந்த நாள், இந்த நிமிடம் இவருக்காக காத்திருப்பு. மகிழ்வோடு வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அறிமுக இயக்குனர் தயாரிப்பாளர் திரு விநாயக் துரை அவர்களை. ரொம்ப நன்றி கவிதாக்கா. இங்கே வந்திருக்கோம் ப்ரெஸ் மற்றும் மீடியா நல்ல உள்ளங்களுக்கு என்னோடய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடை வந்து எனக்கு ஒரு 2 வருஷம் போராட்டம். இந்த 2 வருஷம் போராட்டத்துக்கப்புறம் இந்த மேடை வந்து கிடச்சிருக்கு. இந்த லைட் விழுறதுக்கு, என் மேலே விழுறதுக்கு மிக முக்கியமான காரணம் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தனஞ்சயன் சார் அவர்கள். ஸோ அவர் இல்லைன்னா இந்த மேடையும் இல்லை, இந்த வெளிச்சமும் எங்கள் படத்து மேலே விழுந்திருக்காது. இந்த வெளிச்சமும் தனஞ்சயன் சாரோட வெளிச்சமும் எங்கள் படத்து மேலே விழுறதுக்கு, இப்போ என்ன சொல்கிறது, நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லணும். எங்களை மாதிரியான ஒரு சின்ன படங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கிறது அப்படின்றது ப்ரெஸ் மீடியா ஆகிய உங்கள் கையில் தான். அதை தாண்டி இந்த கண்டென்ட்டை நம்பி, ஆக்சுவலாக தனஞ்சயன் சார் பார்த்தாரு, பார்த்துட்டு சர்ப்ரைசிங்காக கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு, தம்பி படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுரா அப்படின்ட்டு சொன்னார். ஸோ அது முதல்ல எனக்கு என்ன டவுட்னா, முதல்ல பேசுகிற தனஞ்சயன் சார் தானா, இல்லை வேறு யாராவது வந்து பேசி இது பண்ணிகிட்ருக்காங்களா? ஏன்னா 2-3 பேர் அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட் சைடில் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தனஞ்சயன் சார் தான். அதுக்கப்புறம் ஹாய் தம்பி அப்படின்ட்டு அவரோட டோன்லேயே அப்படியே பேச ஆரம்பித்தார். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், இன்றைக்கி நீங்கள் எங்கள் பட விழாவுக்கும் சரி, இந்த படம் எங்களை நம்பி உங்களோட பேனரை, ஆக்சுவலாக அவர் கொடுத்தாருன்றத விட அவரோட பேனரை நான் திருடி உள்ளே போட்டுக்கிட்டேன்னு கூட நான் சொல்லலாம். ஸோ அதுக்கு என்னோடய பெரிய பெரிய நன்றி தனஞ்சயன் சார். அடுத்து மிக முக்கியமான ஒரு ஆள், அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது பிட்சா. ஸோ அப்போ வந்து நான் உதவி இயக்குனர் ராஜதந்திரமில், அப்போ நான் போய் பார்க்குறேன். அதுக்கப்புறமா சிவிகுமார் சாருக்கு என்ன ஒரு வாட்டி நானும் ஒரு பார்த்துருக்கோம், சத்தியமாக சிவிகுமார் சாருக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அதே கண்கள்ன்ற படத்துக்கு ஒரு ப்ரொமோ வீடியோ ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நான் வந்து சிவிகுமார் சார் காட்டினேன். அவருக்கும் பிடிச்சிருந்தது, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதோட இப்போ தான் சிவிகுமார் சாரை பார்க்குறேன். சிவிகுமார் சார், நீங்களும் எங்களை மாதிரியான ஒரு சின்ன படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் காட்டின வழி தான் ஸோ நாங்கள் இன்றைக்கி பயணம் பண்ணுற ஒரு வழின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். மிகப்பெரிய நன்றி நீங்கள் இந்த மேடையை வந்திருக்கிறதும் எங்களோட படத்தை வந்து சிறப்பிக்கிறதுக்குமே. அடுத்து அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ப்ரொடியூசர் தங்கராஜ் சார், எதிர்பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய நன்றி சார். ஏன்னா சிவிகுமார் சார் வராருன்னு எங்களுக்கு தெரியும், பட் கூட நீங்கள் வரீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, படம் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். அடுத்து கேபிள் சங்கர் சாரை பற்றி நான் என்ன சொல்கிறது, அண்ணன் தான் மிக ஒரு புள்ளியார் சுழியே இந்த படம் வந்து தனஞ்சயன் சார்கிட்ட போகிறதுக்கு. ஏன்னா வந்தார், படம் பார்த்தாரு, படம் பார்த்துட்டு அப்போ சொன்னேன், சார் கேபிள் சங்கர் சார் தானே சார், ஆமாம் ஆமாம் தம்பி அப்படின்னாரு. அண்ணா நான் உங்கள் புக்கு படிச்சிருக்கேன்னே அப்படின்னா, அப்படியா தம்பி, என் புக்கு படிச்சுட்டு படம் எடுக்க வந்திருக்கியா நீ, பரவாயில்லடா பெரிய விஷயம் அப்படின்னாரு. அவர் புக்கை படித்து என்ன மாதிரியான ஒரு வேலை செஞ்சு இந்த படம் எடுத்திருக்கேன் அப்படின்றது அவருக்கும் தெரியாது. அப்புறம் அவர் சொன்னார், நான் வந்து 2.0, 3.0 சொல்லிட்டு அவர் இன்னும் நிறைய புக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன், ஆனால் நான் 90s கிட்ஸ் நீங்கள் எழுதுன மொதல் வருஷம் தானே நான் பார்த்தேன்.
எனக்கு அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியாதுண்ண அப்படின்னேன். ஸோ இந்த விழாவுக்கும் இந்த படம் மிக முக்கியமாக தனஞ்சயன் சார்கிட்ட போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிள்ளையாராக இருந்த கேபிள் சங்கர் சாருக்கு அண்ணனுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அண்ணன், எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆளுக்கு நபருக்கு நன்றி சொல்லணும், எங்கள் அப்பா. அப்பா வந்து இன்றைக்கி வரல, ஏன் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இப்படி ஒரு ஃபங்க்ஷனே நடக்கலை அவருக்கு. ஏன் அப்படின்னா அப்பா கிட்டே வந்து ஒரு ஒரு இந்த ஓகே இந்த இது எப்படி ஆரம்பித்ததுன்றத சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவர் எப்படி உள்ளே வந்தாருன்றதையும் நான் சொல்கிறேன். தயாரிப்பாளர்கள் யூஸ்வலாக வந்து இது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி தான். ஒரு அஞ்சு நபர்களுக்கு ஒரு பணத்தேவை இருக்குது. இதில் யார் சரியானவங்க, அவங்க கைக்கு இந்த பணம் போய் எப்படி சேர்ந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த வல்லவன் வகுத்ததரா. அப்போ இந்த கதையை நான் எடுத்துகிட்டு போயிட்டு சில தயாரிப்பாளர்கிட்ட சொல்லும் போது அவங்க ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி நம்ம மாற்றலாமாப்பா அப்படின்னாரு. இல்லை சார், அப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. அதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் படங்களும் சொன்னேன். இல்லை அந்த படம் எல்லாமே வியாபார ரீதியாக வெற்றி அடையிலையே அப்படின்னாரு. எனக்கு அதுக்கு மேலே என்ன பதில் சொல்கிறதும் இல்லை, அவர் சொன்னதுக்கும் எனக்கு என்ன இது சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதோட நன்றி சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணேன். அவர் புதுசு, ரொம்ப புதுசு, கதைலாம் கேட்டார். கதைலாம் கேட்டுட்டு தம்பி நாளைக்கு வந்துட்டு அட்வான்ஸ் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போகிறேன். அவர் ஆள் இல்லை. என்னடா ஆச்சு, எதுக்கு, எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே இருக்க ஒரு ஆஃபீஸ் பாய் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்குறேன். அவர் ஒரு நாளும் சொல்லலை, ரெண்டு நாள், மூணு நாள், நாளாக நான் ஒரு ரெண்டு வாரமாக போயிட்டுருக்கேன். அவர் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்படின்னு தெரியவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வர ரெண்டு வாரமாக வந்துட்டு போகிறத பார்த்துட்டு அந்த ஆஃபீஸ் பாய் வந்து கூப்பிட்டு சொன்னார், ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு. நான் சொல்லுங்கள் தம்பி அப்படின்னா, சென்னையில் போயிட்டு ஒரு டீ கடையில் உட்காந்து சாப்பிட்றோம், ஆனால் ஆஃபீஸ் வராதிங்க அப்படின்னாரு. ஏன் வரக்கூடாது, என்னாச்சு சார், எங்கே போயிட்டாரு அப்படின்னா, ஏன்னா அவர் என் ஃபோன் காலுமே எடுக்கலை. ஏன்னா நாளைக்கு வா உனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்ன பர்சன் கால் எடுக்கலை. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொன்னார், ஆனால் நீங்கள் வந்தீங்களாண்ணா, ஆமாம் வந்து கதை சொல்லிட்டு போனீங்க, ஆமாம் சார் அடுத்த நாள் வர சொன்னார்லண்ணா, ஆமாம் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் சார் உட்காந்து நைட்டு வந்து உங்களுக்கு செக் போடலான்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாருனா, அப்போ ஜன்னல் வழியாக ஒரு பாம்பு வந்துருச்சு, பாம்பு வந்து பணம் எடுத்துகிட்டு நின்றுச்சு, அதோட உங்கள் படத்தோட கதை முடிஞ்சு போச்சுண்ணா அப்படின்னு. டேய் என்னடா சொல்கிற, பாம்பு வந்ததுக்கு ஏன்டா இவர் காணாமல் போயிட்டார், ஃபோன் எடு. இல்லைண்ணா உங்கள் படத்துக்கு வந்து செக்கு போடலான்னு கையெழுத்து போட்டதுக்கே பாம்பு வந்துருச்சு, உங்கள் படம் எடுத்தால் என்னென்ன வரும்னு அவருக்கே தெரியல, அதனால் வந்து அவர் ஊருக்கே போயிருக்காருனா, அவர் எப்போ வரேன்னு கூட சொல்லலை, முதல்ல வந்து ப்ளூ கிராஸில் சொல்லி அந்த பாம்பை பிடிக்க சொல்லிட்டு போயிருக்காரு என்கிட்ட அப்படின்னாரு. ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே இப்போ என்னடா பண்ணலாம், வேறு யார்கிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது கரெக்டாக ஒரு வண்டி வந்து நிற்கிது, நின்னா எங்கள் அப்பா. அதுதான் ஓகே, நம்ம நம்ம சின்ன வயசுலேருந்து ஏமாற்றிட்டுருக்க ஒரு ஆள் இவர் தான், இவர் தான் இதுக்கான கரெக்டான ஆள், இவரை ஏமாத்தினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி அப்பா சினிமாவெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்ப்பா, ஒரு சாண்ட்விச் கடை ஆரம்பிக்கிறான், அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், ஒரு சின்னதாக ஒரு தொகை தேவைப்படுது கொடுங்கப்பா அப்படின்னு. இப்போ தான்டா நீ வாழ்க்கையில் உருப்படுற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருக்க, ஓகே அப்போ எனக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருக்கு மேரேஜ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு லேண்டு, சின்னதாக இருக்க ஒரு லேண்டை வந்து விற்று அவங்களுக்கு சிஸ்டர் மேரேஜுக்கும் அதுக்கப்புறம் எனக்கும் அப்பா கொடுக்குறாரு. நான் கொடுத்ததில் அவர் இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு வருஷமாக என்னென்னா நான் சொல்லிட்டேன், அதாவது இந்த கடை டெவலப் பண்ணும்பா, கடை டெவலப் பண்ணால் தான் காசு வரும், அதுக்கு முன்னாடி காசு வராது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்ட்டார். அவர் இப்போயும் கேட்டுக்கிட்டே இருப்பார், இன்னும்டா காசு வரல கடையிலேருந்து, இன்னும்டா டெவலப் பண்ணுறீங்க அப்படின்ட்டுருக்காரு. இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன், நீங்கள் கொடுத்த காசை வந்து சாண்ட்விச் கடையெல்லாம் போடல, எனக்கு கடையும் தெரியாது வியாபாரமும் தெரியாது, பத்து வருஷமாக சினிமாவில் தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா மட்டும்தான்ப்பா, நீங்கள் கொடுத்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு சினிமாவில், ஏன்னா இப்போ அவர் என்ன நினச்சிட்ருக்காரு, நான் படம் பண்ணியிருக்கேன்னு தெரியும், யாரோ ப்ரொடியூசர் யாரோ கொடுத்துருக்காங்க, ஐயோ பாவம் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு, எப்பட்றா அந்த மனுஷன் இத்தனை நாள் காசு கொடுத்து சும்மா இருக்கிறான் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நான் அவர்கிட்ட அது வந்து நீங்கள் கொடுத்தீங்களப்பா காசு, அந்த காசு வந்து நீங்கள் கொடுத்தது தான், அதை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி படம் பண்ணிட்டப்பா அப்படின்னு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டார் மனுஷன். ஏன்னா காலேஜ் கூட அவரை ஏமாற்றி தான் சேர்ந்தேன், படித்தவுடன் 10,000 சம்பளம் அப்படின்ற கதையாக தான் வந்து விஸ்காம் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் காசெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும், இந்த படிப்பு படித்தா வந்து சினிமாவுக்கு தான் போக முடியும், ஏசி ரூம் போட்டுக்கிட்டு உட்கார்ற மாதிரியான வேலையெல்லாம் கிடையாது இதில் அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் தனஞ்செயன் சாரை பற்றி சொல்லி தனஞ்செயன் சார் ஃபோட்டோலாம் காட்டி அப்போ நான் வந்து கேட்டேன், அது மாதிரி அப்போ இவர் தான் தனஞ்செயன் சார், ஒரு பெரிய தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர், இவர் வந்து என் படத்தை பார்த்து பிடிச்சி எடுத்திருக்காருப்பா அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், தனஞ்செயன் சார் ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு சொன்னார், டேய் நீ என்ன ஏன் அறிவுக்கு என்ன ஏமாத்திருக்க, ஓகே இவர் பார்த்தா மனுஷன் படித்த மனுஷனாக கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல சேட்டு விட்டு பையன் மாதிரி இருக்கார், சாமி சத்தியமாக இவர் ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ வந்து வேறு எங்கன்னா போய் உன் கதையை சொல்லி வேறு யாருன்னா ஏமாத்து அப்படின்ட்டார். சரி ஓகே, ஏன்னா தனஞ்சய் சாரை பார்த்துட்டு அவர் ப்ரொடியூசர்னு சொல்ல, அவர் ஒரு நடிகர் அப்படின்னு தான் அவர் நினச்சிட்ருக்கார். ஸோ சரி ஓகே, அவர் நம்மளை சரிப்பா இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் இருக்குது, கஷ்டப்பட்டு எப்படியோ அரேஞ்ச் பண்ணி ஒரு இது பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வாங்க, நீங்களும் வாங்க, அம்மாவும் வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு நிலத்தை விற்று கொடுத்த காசு மட்டும்தான் தெரியும், இன்னும் அம்மாவோட நகைலாம் வந்து பேங்க் லாங்கரில் இருக்கிறது தெரியாது, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு காசு இல்லை, அம்மாவோட நகை தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம், இன்னும் அதுவும் தெரியாது, இன்னும் அது தெரிஞ்சுன்னா சுத்தம் வெளியே அனுப்பிச்சிருவாங்க என்ன கன்ஃபார்மாக. ஸோ அண்ணா வீடியோ, ஆமாம் இந்த வீடியோ வந்தோடனே தெரியும், கேபிள் சங்கரன் தான் ரூம் பார்த்து கொடுக்கணும் வீடு. ஸோ சொல்லிவிட்டு வாங்கன்னா அவர் இப்போ வரைக்கும் சத்தியமாக நம்பலை, ஏன்னா இந்த மாதிரி உன் பேச்செல்லாம் ஒருத்தர் கூட உட்காந்து கேட்க மாட்டாங்க, நீ யாரோ பத்திரிக்கையில் இல்லையெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அவங்களாம் வந்து ஏன்னா உன் பேச்சை கேட்க போகிறாங்க, நானே கேட்க மாட்டேன், அவங்க எப்படா கேட்பாங்கன்னாரு. முதல்ல இந்த வீடியோ வந்தோடனே அவங்ககிட்ட காட்டணும், முதல்ல பாருப்பா நான் பேசுகிறதையும் நம்பி இத்தனை பேர் உட்காந்து கேட்டுட்ருக்காங்கப்பா, மேடையிலையும் வந்து பெரியவங்க உட்காந்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்றத நான் காட்டணும். ஸோ எனக்கு இந்த படத்தை பற்றி இன்னொரு முக்கியமான நபர், அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும், அங்கே சதீஷ் சிவா டிமீம் பிஆர்ஓ. ஸோ நிறைய இந்த படம் வந்து ஒரு 2 வருட போராட்டம், இந்த 2 வருட போராட்டத்துலையுமே என் கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் நின்று இருக்காங்க அவங்க. ஸோ ரொம்ப பெரிய நன்றி சிவாண்ணா. ஸோ நிறைய விஷயங்களில் உங்களை தொல்லை பண்ணியிருப்பேன், எப்படா தம்பி உன் படம் ப்ரிவியூ ஆகுது, நான் முதல்ல ஒன்று உங்ககிட்டருந்து தப்பிக்கணும்டா அப்படின்ற இதுபடியே இருந்திருக்காங்க, இன்றைக்கி இல்லை பக்கத்தில் எங்கே இருக்காங்க வெளியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி சிவாண்ணா. அடுத்து படம் வல்லவன் வகுத்ததடா, வல்லவன் வகுத்ததடா என்ன அப்படின்னா வந்து கவிதாக்கா சொன்னாங்க, அவங்க ஒரு பாடலாகவே பாடி காட்டினாங்க. வல்லவன் வகுத்ததடா அப்படின்றது இறைவனின் திட்டம், அதாவது இறைவனின் கடவுளின் திட்டத்தில் தகுதியுள்ளவை தப்பி பிடிக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த வல்லவன் வகுத்த திரா படத்தோட டைட்டில். இந்த படம் வந்து ஒரு 5 நபர்களை சார்ந்து தான் இந்த கதை வந்து உருவானது. நான் சொன்ன மாதிரி ஒரு 5 பேர் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அந்த லைஃப்பை அந்த பணம்ன்ற ஒரு தேவை அந்த 5 பேரோட லைஃப்பை வந்து எப்படி மாற்றுச்சு, எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இதோட அந்த கதைக்களம். இந்த 8 மினிட்ஸ் ஸ்னீக் பீக்கும் நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு என்னென்னா போடும் போதே எடுக்கும் போதே சொன்னாங்க, என்னென்னா தனஞ்சன் சார்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே சில நண்பர்கள்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி எப்பயுமே யூஸ்வலாக ப்ரெஸ்ஸுக்கு வந்து சாங் போடுவாங்க, ட்ரெய்லர் போடுவாங்க, படத்துலேருந்து நான் ஒரு 8 நிமிஷம் எடுத்து போடலான் இருக்கேன் அப்படின்னா, அப்போ ஒன்று பண்ணு கையில் வந்து கயிறு எடுத்துக்கோ, நீயே போயிட்டு தூக்க மாட்டிக்கோ அப்படின்னா, டே ஏன்டா அப்படின்னு, இல்லை இல்லை நீ வந்து படம் காட்டுறதுக்கு முன்னாடி நீ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு மேலே வந்து லைஃப்பில் வந்து இழக்கிறதுக்கோ இதுவுக்கோ எதுவுமே கிடையாது. நான் மிகப்பெரிய பலமாக பார்க்குறது வந்து தனஞ்சயன் சாருக்கு இந்த படம் பிடிச்சி அவர் உள்ளே வந்திருக்கிறதா நான் பெரிய பலமாகவே பார்க்குறேன். ஸோ அதனால் நான் ரொம்ப நம்பிக்கையோடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயன் சாருக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணி கேட்டேன், அப்போ சார் இந்த மாதிரி படம் வந்து ஒரு யூஸ்வலாக வந்து ட்ரெய்லர் சாங் போடுவாங்க, நம்ம ஒரு 8 நிமிஷம் போடலாமா சார் அப்படின்னு, குட் ஐடியாமா நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயன் சார் தான் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியாவில் தான் நீங்கள் பார்த்த அந்த 8 நிமிஷம் அந்த கிளிப்பிங்ஸு. ஸோ இந்த 8 நிமிஷம் கிளிப்பிங்ஸ் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், இந்த ட்ரெய்லரும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் நம்புகிறேன். அடுத்த படத்தில் நடித்தவங்க ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ராஜேஷ் பாலச்சந்திரன். அவர் ராஜேஷ் அண்ணா வந்து இந்த என்னோடய இந்த பெரிய போராட்டத்தில் ரொம்பவே கூடவே இருந்திருக்காரு, அதுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி. நீங்கள் அந்த போலீஸோட லாஃப் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அது கொஞ்சம் எதுவும் வித்தியாசமாக தெரிஞ்சுது அப்படின்னா அந்த லாஃப் வந்து ஒரு ஹைனாவோட மேனரிசம், அந்த லாஃப் அந்த ஹைனாவோட சிரிப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி உங்களுக்கு கேட்கும் போதும் சரி ஒரு ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கும்,
இல்லைனா வந்து ஒரு நான் சிங்க்லேயே இருக்க மாதிரி இருக்கும். அது ஏன்னா அதோட அந்த அந்த ஹைனாவோட மேனரிசமே அப்படி தான். அதுக்கு தேவையான ஒரு இறையோ இல்லை அதுக்கு ஒரு தேவையான ஒரு 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 விஷயமோ கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு வில்லுங்கமான கன்னிங்கான ஒரு சிரிப்பு இருக்கும். ஸோ நாங்கள் அந்த கேரக்டர் எடுக்கணும், அந்த ஐனாவோட மேனரிசம், அவர் பண்ணுற ஒரு சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ், அந்த லாஃப், இதெல்லாம் நான் கொண்டு வர முடியுமாண்ணா அப்படின்னு கேட்டோம். ஸோ அவர் வந்து சித்தா படத்துக்கு அவர் தான் வந்து ஆக்டிங் ட்ரைனரும் கூட. ஸோ அதனால் வந்து இல்லைடா பண்ணிடலாண்டா அப்படின்னாரு. ஸோ உங்களுக்கு அந்த லாஃப் வந்து பிடிச்சிருந்ததுன்னா அவர் தான் முழு காரணமும், பிடிக்கலனாலுமே அவர் மட்டும்தான் காரணம்னா கிடையாது. ஸோ அடுத்து எங்கள் படத்தோட கேமராமேன் பனிசனை போட்டு படாத பாடுபடுத்தி இப்போ வரைக்கும் அவருக்கு பேலன்ஸ் காசு இருக்குது. தம்பி ப்ரெஸ் மீட்லாம் பண்ணுறேன், உங்களுக்கு காசு வந்துருமாடா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தேன். ஆனால் முதல்ல ப்ரெஸ் மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்து எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் வியாபாரம் வரும், பார்த்துக்கலானே அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் சுவாதி மீனாட்சி, சுவாதி வீட்டில் எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள அவங்க புதுசு தான். ஸோ அவங்க வீட்டில் வந்து நடிக்க கேட்கும்போது சுவாதி வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போக முடியுமா, என்னாச்சு என்னாச்சு, இல்லை இல்லை நீங்கள் வாங்கலை நேரில் சொல்கிறேன் அப்படின்னா வீட்டுக்கு போனால் அவங்க பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே வந்து மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி சுற்றி உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு என் பொண்ணை வந்து நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும்ப்பா, சினிமா அப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் என்கிட்ட சொல்லவே வேணாம், ஆனால் அதுக்கான ஆளும் கிடையாது ஒருத்தும் கிடையாது, அவங்க வந்தால் நல்லபடியாக நடிச்சிட்டு நல்லபடியாக போயிடுவாங்க, நீங்கள் அதை பற்றியும் கவலையப்படாதீங்க அப்படின்னு. ஸோ அவங்களும் வந்தாங்க, கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப நன்றி ஸ்வாதி. அருள்ஜோதி அண்ணன், அருள்ஜோதி அண்ணன் வந்து சொல்லும் போது அப்போ வந்து ரொம்பவே ஒரு பட்ஜெட் குறைவான படம் தான் அப்படின்னும் போது அருள்ஜோதி அண்ணன் எனக்கு கேட்டேன், ஆனால் என்கிட்ட இவ்வளோதான் காசு இருக்குது, நீங்கள் வந்து இந்த கேரக்டர் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குண்ணே அப்படின்னு. காசெல்லாம் விடு தம்பி, நீ பண்ணுற அப்படின்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து தொகையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் எனக்காக வந்து இந்த படம் வந்து ஒரு நடித்து கொடுத்து உள்ள ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் சொல்லலாம் அப்படின்னா அவர் அருள்ஜோதி அண்ணன் நான் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி அருள்ஜோதி அண்ணன். அடுத்து எங்களோட மியூசிக் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு யாராவது படம் பண்ணணும், அடுத்த படம் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா கூட காசு இல்லைன்னா கூட வாங்க, அவன் வீடோ இல்லை காரோ விற்று கூட வந்து கண்டிப்பாக வந்து மியூசிக் பண்ணி கொடுப்பான். ஸோ அந்த அளவுக்கான ஒரு மியூசிக் டைரக்டர் தான் என்னோடய நண்பர் சகீஷ்ணா சேவியர். 2 பாட்டு பண்ணியிருக்காரு, ஒன்று வந்து வல்லவன் வகுத்ததான்னு சொல்லிட்டு டைட்டில் ஒரு பாடலாகவே பண்ணியிருக்கிறது, அடுத்து ஒரு ப்ரொமோஷ்னல் சாங்காக வந்து ஜூசான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பண்ணியிருக்கோம். மன்னிக்கணும், அந்த 2 சாங்குமே இங்கே ப்ளே பண்ணல, ஏன்னா நாங்கள் லிரிக்கல் வீடியோ தான் பண்ணியிருக்கோம். சாங் 3.5 நிமிஷம் சாங்குக்கு நாங்கள் ஷூட் பண்ணல, எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இதுவும் இல்லை. நாங்கள் படம் வந்ததுக்கப்புறம் படத்துலேருந்து தான் ஃபுட்டேஜ் எடுத்து போடலான் இருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட படத்தோட ஒரு இது. அடுத்து எங்கள் படத்தோட எடிட்டர் அவர்கள், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் சத்தியமாக வந்து இந்த மேடையில் நின்று பேச மாட்டார், ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீ என்னை மேடையில் கூப்பிட்டினா நான் அப்படி அழுதுகிட்டே போயிடுவேன், எனக்கு பேச வராது, தயவு செஞ்சு நான் கூப்பிட்றாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எடிட்டர் அவர்களுக்கு படம் வந்து இதில் உள்ளேருந்து பார்ட் ஆஃப் த ஃபிலிம்க்கு இருந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. வேறு ஓகே, இதில் இன்னும் ஒரு சிலருக்கு மிக ஒரு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சகா டைரக்டர் முருகேஷ் அவர்கள், ஸோ இந்த 2 வருடம் என்னோடய போராட்டத்தில் ரொம்ப கூடவே இருந்திருக்காரு. சகா டைரக்டர் முருகேஷ் அவர்களுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி அண்ணா. அடுத்து என்னோடய நண்பர் கணேஷ் அவர்கள், நான் எங்கள் அப்பாவை ஏமாத்தின கதை மட்டும்தான் தெரியும், அவர் அவங்க அப்பாவை ஏமாற்றி அவங்க வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றி. அவங்க வீட்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அப்பா நம்புவார், ஏன்னா இந்த மாதிரி பையன் போகிறான் அப்படின்னா அவங்க அப்பாவுக்காவது என் மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக கிடையாது, ஏன்னா இன்றைக்கி இங்கே மேடையில் நிற்கிறேன்றதே அவர் நம்ப மாட்டார். அவர் உட்காந்து புரட்சி தலைவர் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார், என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினி நீதி மறையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உன்னைய பிள்ளையாக பெற்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ண நீ பண்ணிட்ட அப்படின்ற ஒரு இதுவோடு தான் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் நன்றியும் சொல்லிட்டேன். படம் நல்லா வந்திருக்கு. 11 படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக அதுக்கு உங்களோட மிகப்பெரிய ஒரு ஆதரவு எங்களுக்கு வேணும். மன்னிக்கணும், இன்னும் 2 பேரை மட்டும் விட்டுட்டேன். எங்களோட இதுவில் செந்தில், சிவானி ஸ்டுடியோ செந்தில் அண்ணன் அவர்களுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி. தனபால் கணேஷ் அவர்களுக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றி. சுகோணம் அண்ணனுக்கும் நன்றி. என்னோடய இந்த 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 போராட்ட காலத்தில் வந்து அவங்களும் சப்போர்ட்டிவாக என் கூட நின்றுட்டுருக்காங்க, அவங்களுக்கு என்னோடய நன்றி. ஆனந்த் சிவராஜ் அவர்களுக்கும் என்னோடய நன்றி. பார்த்தாக்கு என்னோடய நன்றி. ஸோ
படம் April 11 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து நீங்கள், நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு ஷோ போடுவோம். அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த 8 நிமிஷம் வீடியோ. இந்த 8 நிமிஷம் வீடியோ உங்களை வந்து பிடிச்சிருக்கும், எங்கள் படத்தோட ட்ரெய்லரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மிகப்பெரிய ஒரு நன்றி கூறி உங்ககிட்டேருந்து இங்கே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 2 வருடமாக சேர்த்து வச்சிருந்த பேச்செல்லாம் இந்த நேரத்தில் பேசிட்டீங்க. வாழ்த்துக்கள் விநாயக். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், தாமதமாக கிடைக்கும் நீதி அநீதி என்பதை மக்களுக்கு சொன்ன தோழர் வெங்கடேசன் படத்துக்கு பிறகு இசையமைக்கும் படம் இது. வல்லவன் வகுத்ததடா சின்ன சிரிப்பின் ஓசையை அழகான இசையாக்கி கொடுத்த இசையமைப்பாளர் சகிஷ்ணா சேவியர் அவர்களை பேச அழைக்கிறோம். இவ்வாறு தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், டிக்னிட்டரி சார் தனஞ்சயன் சார், அப்புறம் சிவிகுமார் சார், தங்கராஜ் சார், கேபிள் சங்கர் சார், அனைவருக்கும் வணக்கத்தை செலுத்துக்கிறேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியாது, பட் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட ஒர்க்ஸில் நானும் இன்வால்வ் ஆகியிருக்கேன். ஒரு 12 இயர்ஸ் பேக் சிவிகுமார் சார் பண்ண சர்பமில் வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கீபோர்ட் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கேபிள் சங்கர் சார் வந்து சவடாலுங்கிற ஒரு குறுந்திரைப்படம் ரிலீஸ் பண்ணார்னு நினைக்கிறேன். ஸோ அதிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் மறுபடியும் கனெக்ட் ஆகிறதில்ல, மிக்க சந்தோஷம். ஸோ டைரக்டர் சொன்ன மாதிரி ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அவருக்கு பலியாடு நான் தான், இன்னும் நல்லா வச்சு செஞ்சிட்டார். இப்படி கிட்டத்தட்ட 4 வாட்டி எடிட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் படத்தை. பட்டு சாங்குக்கு விஷுவல்ஸ் வரும்னு ஆசைப்பட்டேன், பட் அவர் வந்து ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் தேவை அப்படின்னு பண்ணியிருக்காரு. பட் இந்த வாய்ப்புக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் அவருக்கு. பிகாஸ் எனக்கு அடுத்தடுத்து அவரோட சர்க்கிள் மூலமாக பல சில வாய்ப்புகள் வர்றதுக்காக விநாயக் துரை அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். ஸோ படத்தில் 2 சாங்ஸ் இருக்குது, பட் ரெண்டுமே ஒரு 1-1.5 மினிட்ஸ் அந்த ஒரு ரேஞ்சில் தான் வரும். ஸோ லிரிக் வீடியோ சரிகமா லேபிளில் இருக்குது, ஸோ நீங்கள் பார்க்கலாம் அதை. ஸோ இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. இந்த படம் வெற்றி அடையணும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. சில படத்தோட ட்ரெய்லர் வரும்போது நம்மளுக்கே தோணும் எப்போ இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு. அப்படி ஒரு ட்ரெய்லர் தான் சமீபத்தில் வல்லவன் வகுத்ததடா ட்ரெய்லர். 4 பேரை நம்பக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்து பணம் காசு கார் என்று பரபரக்கும் கதை. அந்த கதையை நம்மளையும் சேர்த்து அழைச்சிட்டு போகிற அவ்வளவு நுணுக்கமான எடிட்டிங் எடிட்டர் அஜய் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தனஜயன் சார், சிவிகுமார் சார், தேங்க்யூ சார் எங்கள் படத்தை எடுத்து இவ்வளோ பெரிய படமாக ஆக்குனதுக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஹைப்பர்லிங்க் ஸ்டோரி, பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், நார்த்து சென்னை சவுத்து சென்னை என்று தெருக்கள் வீதிகள் வங்கி என்று ஓட்டமான கதைக்களம். படத்துக்கு யதார்த்தமான ஒளிப்பதிவு கொடுத்த ஒளிப்பதிவாளர் கார்த்திக் நல்லமுத்து அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் கார்த்தி விநாயக் துரை சொன்னாப்பில் அவங்க அப்பாவை ஏமாற்றிட்டு படம் பண்ணோன்னு, அவங்க அப்பாவை மட்டும் இல்லை எங்கள் என்டையர் டீமையும் சேர்த்து ஏமாற்றிருக்காப்புல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்ட வந்து கதை சொன்னாப்புல, ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறானா, நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து சென்னை டு சிங்கப்பூர் முடிச்சுட்டு ஃபர்தர் அடுத்த படங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து விநாயக் துரை சொல்கிறாப்புல, ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன படம்னா பண்ணிடலாண்ணா அப்படின்னு. அதை பண்ணிக்கலாம்ப்பா பண்ணிக்கலாம்ப்பா, ப்ரொடியூசர்லாம் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாமா, பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ட்டு அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். ஆனால் இல்லைண்ணா, நான் ரெடி ஆகிட்டேண்ணா, பண்ணலாண்ணா. ப்ரொடியூசர் யாருண்ணா? அண்ணா எல்லாம் ரெடியாக இருக்காங்கண்ணா, பண்ணிக்கலாண்ணா அப்படின்னா. சரி, அப்படின்னா பட்ஜெட்லாம் சொல்கிறாப்புல எல்லாம் தம்பி பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் வாங்கண்ணா, என்ன நம்பி பண்ணலாண்ணா வாங்கண்ணா அப்படின்னாப்புல. ஸோ அங்கேருந்து தான் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து கதை கேட்குறேன். கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணலாம்ப்பா, இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஆக்சுவலாக அது சொல்லலை கார்த்தி. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த படத்தோட பெரிய பெரிய ப்ளஸ் என்னென்னா, மேக்கிங் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக மேக்கிங்கில் விட அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணோம்ல, இந்த பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணோம்ல ப்ரீ ப்ரொடக்ஷனில், அது வந்து உண்மையாலுமே ரொம்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னென்னா, எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்திருந்தாங்க, யாருமே இல்லை. இப்போ படத்தில் இருக்கங்க எத்தனை பேருமே உள்ளார்ந்து ஒரு ஒரு ஹால் ஒன்று ஹையர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 12-15 டேஸ், ஒரு 15 நாள் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து எல்லோரும் டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தாங்க. எனக்கு ஈஸியாக இருந்தது, மேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்னே ஆனால் ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணுங்கன்னா அதுக்குள்ள படம் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஆரம்பித்தோம், ஒரே ஸ்கெடியூல் தான். நானும் இப்போ நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய படங்கள் சரி இதுவும் சரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பணம் இல்லை அந்த இது இல்லை அதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த விதமான ஒரு ஸ்மால் பணம்னால எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வரல. ஸோ அதுக்காக உண்மையாலுமே ரொம்ப அப்ரிஷியேட் விநாயக் துரை. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து உள்ளார ஆட் ஆகிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் தான். ஸோ ஆப்வியஸாக வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு கை கொடுக்குறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாரும் கார்த்திக்கிட்ட யாரும் நாங்கள் சம்பளம் பேசலை, அதுதான் உண்மை. நாங்கள் யாரும் பேசக்கூடிய நிலமையிலும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம், ரொம்ப நல்லா வந்துட்டுருந்தது. முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் என்ன, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், பெரிய படங்களே வந்து ரிலீஸ்க்கு போராடும், பயங்கரமான போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி பண்ணுறக்கப்போ என்ன கார்த்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு என்ன நடந்துகிட்ருக்குன்னு ஒவ்வொருத்தட்டே கேட்குறப்போ என்ன நடக்கும்னா, ஆனால் அங்கே போட்டு காமிச்சிருக்கோண்ணா அவங்க நல்லா இருக்குன்னு இருக்காங்க, இவங்க நல்லா இருக்குன்னு இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்கன்னா ஓடிடிக்கு ட்ரை பண்ணலாம் இப்படின்னு ஒவ்வொன்றா போயிட்டுருக்கப்போ திடீர்னு வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று கொடுத்தாப்புல கார்த்தி, ஆனால் நம்ம படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காருண்ணா, ஒரு நான் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தனஜன் சார் தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அங்கேருந்து எங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல டாக் க்ரியேட் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவர் சொன்ன வார்த்தைகளும் சரி, அவர் ஃபஸ்ட்டாக ஒரு ஆடியன்ஸாக எங்களுக்கு படத்தை பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அந்த அங்கேருந்து எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஹிட் ஆகும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக போட்ட காசை எடுத்து கார்த்தி வந்து அவங்க அப்பா பாக்கெட்டில் வச்சுட்டோம்ல நான் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்து நான் பேச அழைக்கிறோம் அன்பேவா. இவரை அணைத்து கொண்ட இல்லத்தரசிகள், கார்மேக மழையாக கண்கள் நனையும் பணியாக அற்புத நடிப்பை வழங்கிய ஸ்வாதிக் மீனாட்சி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் ஸ்வாதி. ஆக்டிங் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட எதுவுமே தெரியாது. அது சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது டியூ டு சம் ரீசன்ஸ் என்னால் அது பண்ண முடியல, வேற ஒரு கோர்ஸ் படித்தேன். பட் இது எப்படியாவது நமக்கு இருக்கிற பேஷனுக்கு இந்த டேலண்ட் இருக்கா அது வருமா அப்படின்றதெல்லாம் தெரியாது, பட் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஸோ சென்னை வந்ததுக்கப்புறமா என்னோடய ஒரு ஃப்ரெண்டு த்ரூவாக ஃபோட்டோஷூட்ஸ், மாடலிங், ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிது. அப்படி கிடச்ச ஒரு வாய்ப்பு தான் வல்லவன் வகுத்ததடா. ஆப்வியஸ்லி இந்த பேஷன் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பிக் ஸ்க்ரீனில் நம்மளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணுற படத்துலேயே வந்து ஒரு மெயின் கேரக்டர் கிடச்சது வந்து ஐ எம் வெரி வெரி லக்கி, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் விநாயக் ஃபார் தட். ஆடிஷன் போகும்போது அவர் நான் இந்த ரோலுக்கு கரெக்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. சார் சொன்ன மாதிரி ரிஹர்சல்ஸ் போகும்போது ஒரு இதுவும் வந்து எப்படி செய்யலாம் என்னென்னு டிஸ்கஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணோம். அப்போது சொல்லுவாங்க ஒரு இப்போ இன்னைக்கு பண்ணுறதுக்கும் ஒரு 4-5 நாள் கழித்து பண்ணுறதுக்கும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. இந்த மாதிரி இந்த டீமில் ஒர்க் பண்ணதில் நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி ஐ எம் நியூபி டு திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லார்கிட்டையுமே எப்படி பண்ணலாம், நம்மளோட இமோஷன்ஸ் அந்த சீன்லாம் எப்படி பீப்புள்கிட்ட கன்வே பண்ணலாம், அதை எப்படி கொண்டு வரலான்றதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டேன். ராஜேஷ் சார் வந்து ஆக்டிங் கோச், உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் நிறையா இன்புட்ஸ் கொடுத்தாரு எப்படி எப்படி செய்யணும் என்னன்ற மாதிரிலாம். எல்லார்கிட்டையுமே ஒரு ஒரு விஷயம் ப்ரொஃபஷ்னலி மட்டும் இல்லாமல் பர்சனலி என்னையே நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டேன் இந்த டீம்லேருந்து. ஸோ அந்தபடி எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூவி பண்ணியிருக்கோம். சொல்லணுன்னா இது வந்து ஒரு பேபி மாதிரி, விநாயக் சருக்கு வந்து இந்த படம் ஒரு பேபி மாதிரி. எப்படி அம்மா வந்து எல்லா நர்சர் பண்ணி ஒரு குழந்தை வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி ஸ்கிரிப்டு ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் வரைக்கும் எல்லாமே அவர் வந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ ஹோப் தட் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும், இட் வில் ரீச் மோர் ஆடியன்ஸ், அண்ட் நல்லபடியாக
அவர் எதிர்பார்க்குற ரீச் இந்த படத்துக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் சக்ஸஸ் வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக அமையும், அடுத்தடுத்து அவங்க இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார். அவர் சொன்ன மாதிரி இப்போது இந்த இடத்துக்கு வந்து படம் வந்திருக்கிறதுக்கான காரணம் அவங்க. வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு யூ சார் அண்ட் ஆல் த பீப்புள் ஃப்ரம் மீடியா அண்ட் ப்ரெஸ். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை மக்கள்கிட்ட இதை பற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் வல்லவன் வகுத்ததடா படத்தின் மொத்த கதாபாத்திரமும் தேர்ந்தெடுத்த நடிப்பு. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த கதையை நகர்த்த முக்கிய காரணமானவர் இந்த கதாபாத்திரம். ஆக்டிங் ட்ரைனர் ராஜேஷ் பாலச்சந்திரன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்க எல்லாருக்குமே பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த ஓடிடி இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா முன்னால் வந்து ஒரு படம் வந்து அது ஒரு வேவ்ஸ் ஆகி அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. வெள்ளிக்கிழமையே ஒரு மூணு ஓடிடியில் மூணு படம் வரும், அடுத்து சனிக்கிழமை இன்னொரு மூணு ஓடிடியில் மூணு வந்துடும். அதனால் ரிவர்ப் ஆகிறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. இப்போ அதையும் மீறி இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்க, இவங்களும் வந்து அவங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணுறாங்க, அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். வல்லவன் வகுத்ததடா நான் ஒரு 7-8 படம் பண்ணிட்டேன். நான் மெயின் லீடாக பண்ணியும் பண்ணியிருக்கேன், கேரக்டர் டிஸ்டர்பும் பண்ணியிருக்கேன், அது போக ஒரு 10 படத்துக்கு நான் ஆக்டிங் கோச்சாகவும் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் படங்கள் பண்ணுறப்ப தான் ஒரு ஆக்டராக நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இதில் வந்து நான் வந்து ஒரு அனிமல் எனர்ஜி ஒர்க் பண்ண, இந்தியன் டூலையும் நான் ஒரு அனிமல் எனர்ஜி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நான் வேறு ஒர்க் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு அனிமல் எனர்ஜி நான் வந்து ஆக்டிங்கில் பண்ணுறேன் அப்படின்னு விநாயகிட்ட கேட்குறப்ப அவன் வந்து ஆர்வமாக ஒத்துக்கிட்டேன். ஏன்னா சென்னை டு சிங்கப்பூரில் நான் பண்ணுறப்ப வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறப்ப நான் ஷார்ட்டுக்கு வந்தாலே பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நான் இஷ்டத்துக்கு நிறைய எக்ஸ்ட்ரா பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த கேரக்டராக மாறி எதுவும் நடக்கும், டைரக்டர் சூப்பர்ன்றவர் தப்பு பண்ணுவேன், தப்பு பண்ணிட்டு நிப்பாட்டு அப்படியே கேரக்டராகவே பேசுவேன், இது நல்லாயிருக்கு இது அப்படியே ரிப்பீட் பண்ணி நடந்த ஷார்ட்டில் அப்படின்வாங்க. இவங்க எதுக்கு அது டைலாக் எழுதணும், ஐயோ இந்த ஆள் பாட்டுக்கு ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஒவ்வொன்று பேசிட்டு போகிறேன். படத்தோட டியூரேஷனே கூடிருச்சு. ஸோ அந்த படத்தில் எனக்கு பயங்கரமான ஒரு சுதந்திரம் ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஒரு ஆக்டருக்கு ட்ரெயின்ட் ஆக்டர் நாடகங்கள்லாம் ட்ரைனிங் ஆகிட்டு வரவங்களுக்கு எப்பவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வல்லவன் வகத்தினால ஒரு நல்ல நீதிமணின்னு ஒரு நல்ல பாத்திரம் அது. ரொம்ப நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக பண்ணோம். அதில் நிறையா அனிமல் எனர்ஜி ஒரு அனிமலோட ஒரு எலிமெண்ட்டு, அப்புறம் இந்த கெட்டப்லேருந்து எல்லாமே நானும் விநாயகும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். படம் பாருங்கள், படம் பார்த்து பிடிச்சிருந்தா இந்த மாதிரி படங்கள் எல்லோரும் சொல்கிறது தான் உங்களுக்கு. உங்களுக்கு தினமும் ஒரு நாளைக்கு 4 படம் பார்த்துட்ருப்பீங்க, ஆனாலும் நாங்கள் சொல்கிற வழி எங்கள் கடமை. இந்த படம் பாருங்கள், படம் பிடிச்சிருந்தா இதை பற்றி கொஞ்சம் நல்லா எழுதுங்க. ஏன்னா இந்த முதல் 3 நாட்கள்ங்கிறது எல்லா படங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஏரியா. இந்த முதல் 3 நாளை கரெக்டாக கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நடக்கிறதுங்கிறது எல்லாமே வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. அதனால் இந்த முதல் 3 நாளுக்கு புஷ் பண்ண வேண்டியது உங்களோட வேலைகள் தான் முக்கியமான வேலையாக இருக்குன்னு நான் நம்புகிறோம். அதனால் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அது சரியாக எழுதிடுங்க. நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பல படங்களில் இவரை பார்த்த முகம். வல்லவன் வகுத்ததடா படத்தில் பணம் என்ற 3 நோக்கி ஓடிய பயணம் படத்தில் கதை நாயகின் தந்தையாக நடித்த அருள் ஜோதி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். இதுவரைக்கும் ஒரு 56 படம் நடிச்சிருக்கேன். ஒவ்வொரு படத்துலையும் ஒரு லுக்கில் இருப்பேன். இப்போ தனஞ்சயன் சார் படத்துலையும் நடிச்சிட்ருக்கேன். மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்பான்ல என்னோடய வணக்கம். இந்த படத்தில் நான் அந்த ஹீரோயினோட அப்பாவை பண்ணும்போது இதே லுக்லாம் வந்து ஒரு பயங்கர நோட்டோரியஸ் நெகட்டிவ் ஷேடு ஒன்று பண்ணியிருக்கேன். அதை முடித்த கையோட தம்பி கூப்பிட்டாப்பில் கார்த்தி வந்து பண்ணேன். இது என்னோடய கரியரில் இது முக்கியமான படமாக இருக்கும், முக்கியமான ப்ரொஃபைலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லவராக பண்ணியிருக்கேன். தம்பி பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருப்பாப்பில். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு அழுகிற சீனில் நான் வேறு லெவல்லாம் அழுது பயங்கரமாக ரொம்ப நிறைய சூப்பராலாம் பண்ணேன். தம்பியில் நான் இன்னும் கொஞ்சம் எப்படின்ட்டு ஃபர்ஸ்டில் பார்த்தா 32nd டேக் தான் ஓகே ஆச்சு. திடீர்னு ஒரு தம்பி சொன்னாங்கன்னா 32 ஆயிடுச்சுன்னு அண்ணா. அவர் சொன்னது ஒன்றும் இல்லை, அதை செக்கப் பார்த்துட்டு கண்ணில் இந்த தண்ணி ஒரு சொட்டு அப்படியே வரணும், நீ ஒன்றும் சுருக்க தேவையில்ல, ஒன்றும் சிம்பிளாக லைக்கணும், டியர் ஹேஸ் டு கம் டவுன், என்ன வேணுமோ அதை கரெக்டாக கேட்டு வாங்கி
ஹீ வோன்ட் லீவ், ஹீ வோன்ட் காம்ப்ரமைஸ். படம் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் இருக்கும். எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு கார்த்தி தம்பிக்கு ரொம்ப நன்றி. சிவிகுமார் சார், உங்கள் ஆஃபீஸ் நிறைய முறை வந்திருக்கேன், உங்களை பார்த்துருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. கேபிள் சங்கர் சார், எங்கே போனாலுமே யாராவது ஒரு படம் ரிலீஸ் ஏதாவது பசங்க கதை தேடுறாங்க போகிறாங்கன்னா எனக்கு வந்து ஒரு அம்புக்குறி காமிச்சு அங்கே போய் பாரு அப்படின்ற சார். உங்கள் எங்கேயோ சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் சினிமாவுக்கு அப்கமிங் பசங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சு, நானே ஒரு 15 பேர்கிட்ட அனுப்பியிருப்பேன். உங்கள் சேவைக்கு ரொம்ப நன்றி சார். படத்தை நிச்சயமாக தேட்டரில் வரும்போது நிறையா நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கான ஒர்த் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், ஆசைகள் அடுத்து பேராசைகள், இருப்பவனும் இல்லாதவனும் நிம்மதியை தேடி ஓடும் பணம், பணம் பின்னணியில் பல படங்கள் வந்தாலும் வல்லவன் வகுத்த தடா படம் மக்கள் மனதில் நிச்சயம் நிற்கும் என்ற நம்பிக்கையோடு இங்கு வாழ்த்த வந்திருக்கும் படைப்பாளி திரு கேபிள் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சின்ன படங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது மிக கஷ்டமான விஷயம். அந்த சின்ன படங்கள் நல்ல படங்களாக பார்த்து தந்துருக்குறது அதோட கஷ்டம். அதற்கு பல நூறு படங்களை பார்த்து ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து தேடி கண்டுபிடிக்கணும். அந்த வேலை தெரிஞ்சது தெரியாமல் நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், வாரத்துக்கு முன்னேறது தேட்டரில் போட்டு தான் கூப்பிட்டு காட்டுவாங்க, இப்போலாம் விமியோவில் போட்டு காட்டு, அது வேறு இருக்குது, அது தனியாக க்யூவில் நிற்கும். ஆனால் நல்ல படமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல சுற்றிச்சுன்னா அந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா பார்த்துட்டீங்களான்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கேட்டுருவாங்க. அப்படி இந்த படம் வந்து வல்லவன் நோக்கத்து படம் வந்து ரொம்ப நாளாக யாராவது பார்த்துருக்கலாம், இவர் என்னை புக்கை படிச்சிருக்கலாம், அப்புறம் படம் எடுத்துருக்கலாம், ஆனால் இந்த படம் வந்து ஒரு படம் இருக்குது சார், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட. அவர் யாருன்னா சிவானி, அவர் தான் சொன்னார் என்கிட்ட, இந்த படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் டேஸ்ட்டுக்கு இருக்கிற படம் தான் அப்படின்னாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ இன்னொரு நண்பர் வந்து அந்த படம் எங்கே இருக்குன்னு கேளுங்க விசாரிங்கன்னாரு. ஏன்னா ரெண்டு மூணு பேர் ஒரு படத்தை பற்றி நல்லா சொல்கிறாங்களே, சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் யார் வச்சுருக்காங்கன்னு கேட்கும்போது நம்ம இன்னொரு நண்பர் ராமச்சந்திரன் என்ன, அவர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசி ஒரு நாள் ஷோ பார்க்குறோம், ஷோ பார்த்துட்டு படம் பிடிச்சிது எனக்கு, ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் தனஞ்சன் சார்ட்ட படம் அமைச்சோம், இப்போ படம் அங்கே வந்துருச்சு. ஸோ நல்ல படம் எடுத்தால், அது நல்லா இருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதுக்கான ஒரு அங்கீகாரமும் அது தானாகவே அந்த படம் தேடிக்கும். அதில் நான் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அது வந்து புள்ளியரசு போடுற அன்றைக்கே வந்து அந்த படம் வந்து யார் ரிலீஸ் பண்ணணும், யார் கையில் வந்து பார்க்கணும், யார் பார்க்கணும், யார் ரிலீஸ் பண்ணுன்றதெல்லாம் அதுவே முடிவு பண்ணிக்கும். அது மாதிரி முடிவு பண்ண விஷயந்தான் இந்த படம் இன்றைக்கி வந்திருக்குது. என்ன தான் உங்கள் அப்பாவை ஏமாற்றி படம் எடுத்தாலும் உங்கள் அப்பா லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் திருப்பி கொடுத்துட்டு திருப்பி வாங்கிடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பெரிய பேஷன். இப்போ நான் இவர் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துட்டாரு, நல்லபடியாக வந்துருச்சு, ஓகே. நான் நிறைய பேர் பார்க்குறேன், பல பேர் சொந்த காசை போட்டு பல லட்சங்களை இழந்து படம் எடுக்க முடியாமல் பாதியில் நின்று அது எதுக்கு எடுத்தோன்னு தெரியாமல் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு த்ரில்லான விஷயந்தான் படத்தில் படம் எடுக்கிறதுக்கான விஷயம். ஏன்னா இது ரிட்டர்ன் வருமா வராதுன்னு யாருக்கும் தெரியாது, பிடிக்குமான்னு தெரியாது, ஓடுமான்னு தெரியாது. இந்த ஸ்பெகுலேஷன் தான் இந்த படத்துடைய, இந்த துறையோட பெரிய சுவாரஸ்யமே. இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ், இந்த படத்துடைய பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த படம் நான் பார்த்ததுனால சொல்கிறேன், ஒரு சுவாரஸ்யமான நாட்டுள்ள படம். இந்த மாதிரியான கதைக்களங்கள், பணம் சுற்றி அதற்கு பின்னாடி வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு பிளாக் காமெடியும் கொஞ்சம் எமோஷனும் கலந்து ஆரம்பித்தது கமல்ஹாசன் மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு. அதுக்கப்புறம் அதை வந்து ஹிட் ஆக்குனவர் வந்து இந்த உட்காந்துருக்கிற சூதுகோமம் கொடுத்துட்டு. ஸோ சூதுகோமம் எஃபெக்ட் வந்து இப்போ அது பாட்டு நிறைய பேரை புதுசு புதுசாக உருவாக்கிச்சு. மல்டிபிள் கேரக்டர்ஸ், காமன் மேன்கிட்டேருந்து இருக்கிற பண ஆசை, அதை பின்னாடி இருக்கிற விஷயங்கள்ன்ற பெரிய க்ரைமை வந்து ஹிலாரியஸாகவும் நினச்ச வாழ்க்கைக்கு பக்கத்தையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த இப்போ அதில் அந்த வரிசையில் இந்த ஒரு படம் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு எமோஷ்னல் கண்ட்ரோல் இருக்கிற படம். அவர் வர சூதுகோன் டூன் வர அடுத்த பாட்டுக்கு. அதனால் வந்து அது எவர் க்ரீன் விஷயம். எப்படி வந்து குணா வந்து 33 வருஷம் கழிச்சு எல்லாம் ஃபாலோ பண்ணாலும், மும்பை எக்ஸ்பிரஸில் ஆரம்பிச்சது திருப்பி 30-40 வருஷம் கழிச்சு இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணி திருப்பி இட்டு கொடுத்துருக்க போகிறோம். அந்த வசதியில் இந்த படம் இட்ட ஆகணும்னு நினைக்கிற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், வல்லவன் வகுத்த தடா புதிய முயற்சியுடன் புதியவர்கள் எடுத்துள்ள இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் சூதுகவும் 2 பீஸா 4 படங்களின் தயாரிப்பாளர் தங்கராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம்.
ப்ரெஸ் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டைட்டில் வல்லவன் உகத்துதடா எடுத்த உடனே டைட்டிலே பாசிட்டிவாக இருக்குது. இந்த டைட்டில் வந்து வல்லவன் உகத்து எந்த விஷயமும் தோற்று போகாது. அதனால் அப்பாவை ஏமாற்றி படம் பண்ண வந்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த படம் கண்டிப்பாக நம்மளை வந்து ஏமாற்றாது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். அட்டகத்தி, பீசா, சூதுகவும், தெகுடி, முண்டாசு பற்றி, நேற்று என்று, நாளை இறுதி சுற்று என்று அத்தனை அறிமுக இயக்குநர்களுக்கும் ஆலமரமாய் நின்று அடையாளம் தந்தவர். குறும்படக்காரர்களுக்கு பெரும்படம் தந்து பெருமைப்படுத்தியவர். கோடிகளில் சம்பளம் உயர கோடம்பாக்கத்தின் ராசிக்காரர் இவர். பல மொழிகளிலும் இவர் படைப்புகள் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெற்றி பெற்றன. சினிமாவில் கிடைத்ததை சினிமாவில் விட்டவர், மீண்டும் சினிமாவை தொட்டவர். திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் சிவிக்குமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் அந்த 8 மினிட்ஸ் கட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வல்லவன் நோக்கத்தடா அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ், அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங், இந்த மாதிரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி பண்ணுற படப்பைப்புகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணி ரொம்ப பெரிய ஆட்களெல்லாம் இருக்காங்க. இப்போ கிறிஸ்டோபர் நோலனாக இருக்கட்டும், ஸ்பீல்பர்க் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் படத்தில் தான் அவங்க வந்து தி ஸ்டார்டட் தேர் லைஃப். பட் ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதை வந்து ப்ரெசன்டேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி என்ன நம்ம 10 ரூபாய்க்கு பண்ணுறோமா, 100 ரூபாய்க்கு பண்ணுறோமா, 1000 ரூபாய்க்கு பண்ணுறோமான்னு இல்லை. பட் அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அதை பண்ணிடணும். இந்த டீம் அதை பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 8 மினிட்ஸ் கட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வல்லவன் வகுத்ததில் நல்ல டைட்டில். ஆக்சுவலி டைரக்டர் சொன்னார், அவங்க அப்பாவை ஏமாற்றி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்பா வந்து தனஞ்சன் சாரை பார்த்துட்டு இவரையும் ஏமாத்திட்டியா அப்படின்னு கேட்டார் அப்படின்னாரு. கண்டிப்பாக தனஞ்சன் சார் ஏமாந்துருக்க மாட்டார் இந்த படத்தில். இட் வில் பி அ வெரி வெரி ஃப்ரூட்ஃபுல் பிஸ்னஸ் ஃபார் ஹிம். ஆக்சுவலி எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம், இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட இயக்குனர், மியூசிக் தயாரிப்பாளர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் எல்லாருக்கும், நடிகர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைந்து உங்கள் வாழ்க்கை வளமாக இறைவனை வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். இயற்கை எப்போதாவது உச்சந்தலை முத்தமிட உயரம் என தெரியும். சிறு பொறி, அந்த சிறு பொறியை பெரும் கோளாக்கி வெற்றி அடையாளமாக்கி வெளி உலகத்திற்கு காட்டுபவர் தனஞ்சயன் என்ற மா மனிதர். களம் புதிது, கலைஞர்கள் புதிது, கதை புதிது, ஆனாலும் ஏதோ ஒன்று இவரை ஈர்த்தது. நம்பிக்கை எனும் ஒற்றை பூத்துவி வல்லவன் வகுத்ததட படத்தை வெளியிட உள்ள திரு தனஞ்சயன் ஸ்டுடியோ கிரீன் அவர்கள் CEO அவர்களை பேச அழைக்கிறோம். நன்றி கவிதா மேடம். அண்ட் அனைவருக்கும், இங்கு வந்திருக்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம். மதிய நேரத்தில் ப்ரெஸ் மீட்டுக்கு கால் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லாருக்குமே சாப்பாடு டைம், அது பிறகு ஒரு டிஸ்டர்பான டைமில். பட் ஸ்டில் எல்லா ஊடக நண்பர்களும் இங்கே வந்திருக்கீங்க, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வல்லவன் வகுத்து தடா, நாங்கள் வந்து நிறைய சிறு பட்ஜெட் படங்களை நம்மளால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 இயர்ஸாக என்னால் முடிஞ்ச பல சப்போர்ட்களை பண்ணிகிட்ருக்கேன். அதில் முக்கியமாக வந்தேன்னா டிஜிட்டலில் படங்களை கொண்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து அமேசான் ப்ரைம், ஆஹா அப்படின்ற பல நிறுவனங்கள் வந்து சிறு பட்ஜெட் படங்களை நல்லா இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி அவங்கள ரெவன்யூ ஷேர், இல்லைனா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு MG மினிமம் கேரண்டி அமௌண்ட் கொடுத்துட்டு அது பிறகு வந்து ரெவன்யூ ஷேர்ன்ற மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் மூலமாக சிறு பட்ஜெட் படங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டீம் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஆரம்பித்தேன். அதுலேருந்து நிறைய பார்த்திங்கன்னா இறுதி பக்கம், கயமே கடக்க, எல்லாமே சிறு சிறு பட்ஜெட் படங்கள். எறும்பு அப்படின்ற படம் மிக பிரமாதமாக பண்ணிச்சு OTTயில் ரிலீஸ் பண்ணி. அது பிறகு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் ப்ரைம் போனீங்கன்னா 3 படம் டாப்பில் இருக்கும். அது எல்லாமே நாங்கள் ரிலீஸ் பண்ண படம். மறக்குமா நெஞ்சம், மதிமாறன், எனக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி ஒரு 10 படங்கள் என்னால் வந்து சிறு பட்ஜெட் படங்களை கொண்டு போயிட்டு டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. அப்போ நான் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு ஏதாவது நல்ல படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன், டெய்லி ஒரு படம் பார்ப்பேன், எனக்கு வந்துட்டே இருக்குது, எனக்கு விவியோ லிங்க் அனுப்புவாங்க இல்லைனா திரையரங்களை போட்டு காமிப்பாங்க. நான் எல்லா படங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓரளவு தகுதினா அந்த படங்களை சப்போர்ட் பண்ணோன்னு நான் நினைக்கிறேன். அதாவது மிக பிரமாதமாக தான் எல்லா படமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவு தகுதியான படம், OTTயிலையாவது அந்த படம் பார்க்கக்கூடிய படம் தான் 2 மணி நேரம் ஆடியன்ஸை கட்டி ஈர்த்து
அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ண விரும்பி தான் நிறைய படங்களை பார்த்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பிச் பண்ணிகிட்ருக்கேன் பிளாட்ஃபார்முக்கெல்லாம். அப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி திடீர்னு எனக்கு கேவல் சங்கர் சொன்னார், சார் ஒரு நொடின்னு ஒரு படம் நான் பார்த்தேன் சார், ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், படம் பார்க்க தான் ஏன் உட்காந்துருக்கேன், நான் வந்து எனக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி படம் பார்க்குறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் என்னுடைய வேலைகள்லாம் நிறைய இருக்கும், ஸ்டுடியோ கிரீனில் பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வெளியாக போகுது, அதனுடைய ப்ரொமோஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ரிலீஸ்க்கு ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் மீறி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து திரைப்படங்கள் பார்க்கறது. நான் வந்து அடுத்த பிறவி நின்றா ஊடக நண்பர்களாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஊடகத்தில் தான் இருக்கணும், டெய்லி மூணு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களை மாதிரி அந்த வாய்ப்பு கிடைச்சது அது ரொம்ப சந்தோஷப்படுவேன், உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா எனக்கு படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், அந்த படங்களை பற்றி எழுதுறதும் படங்களை சப்போர்ட் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி நான் நிறைய டைம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்வேன், யோ ப்ரெஷோவில் வந்துட்டுமா நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னுவேன், சார் கோச்சுப்பாங்க சார் மீடியாலாம் நீங்கள் வந்து உட்காந்துருந்தீங்கன்னா அப்படின்வாங்க, எனக்கு அவ்வளோ ஆர்வம் எனக்கு படம் பார்க்கணுன்னா. ஸோ அதனால் டெய்லி சரி ஓகே இப்போ விமியலுக்கு வந்த பிறகு அந்த பிரச்சனை இல்லை, ப்ரெஷ் ஷோவில் இல்லைனாலும் உடனே ப்ரொடியூசர் சொல்லுவார், சார் விமியலுக்கு அனுப்பிச்சிடுற நீ அதே நீங்களும் பார்த்துருங்க கோச்சிக்காதீங்கன்னு. ஸோ அப்படி நான் டெய்லி படங்கள் பார்த்துட்டு வரும்போது சில படங்கள் நம்ம வந்து இதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வரும். அப்போ தான் ஒரு நொடின்ற படத்தை வந்து கேபிள் சங்கர் சொல்லி இன்றைக்கி அந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாக போகுது, ரொம்ப ஒரு உண்மையிலே ஒரு சிறப்பான படமாக இருக்கும், நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க. அடுத்து தான் நாங்கள் நிறைய படம் பார்த்துட்டே இருந்தோம், அவர் பார்ப்பார் சொல்லுவார் இது மாதிரி சார் அந்த மாதிரி, ஆனால் ஓகே சார் ஒன்றும் ஒர்க் அவுட்டில் ஆகலை சார் அப்படின்னு வர. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி சொன்னார், சார் வல்லவன் வகுத்து தரா அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப புதுசாக இருந்தது, கான்செப்டே புதுசாக இருந்தது, உங்களுக்கு டைம் இருக்குமானார். ஐயோ டைமெல்லாம் இல்லைப்பா, அனுப்புப்பா பார்த்துருவோம்ப்பா, இன்றைக்கி ஒரு நாள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நானும் என் மனைவி தான் பார்ப்போம், டெய்லி சாப்பாடு முடித்த உடனே உட்காந்துருவோம், ஒரு ரெண்டரை மணி நேரம் உட்காந்து அந்த படம் பார்த்துட்டு எங்களுக்குள்ளே ஒரு ரிவ்யூ நடக்கும், இது அடுத்த கட்டம் நம்ம சப்போர்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு. எனக்கு என்னோடய மனைவின்றதோட என்னுடைய பார்ட்னர் அவங்க, அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை இந்த படத்தை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவங்க படம் பார்த்து நானும் ரெண்டு பேரும் பார்த்தோடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னென்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் படம், விநாயக் துரை அப்படின்ற பேர், அவர் பேர் கார்த்திக், ஆனால் விநாயக் துரைன்னு இந்த படத்துக்காக டைட்டில் அப்படி வச்சுருக்காரு. கார்த்திக்னுடைய அந்த முயற்சி ரொம்ப அருமையாக இருந்தது, ஒரு புதுமையான கான்செப்ட், இண்டிபெண்டன்ட் படம்னா ரொம்ப லோ பட்ஜெட் அப்படின்னு எடுக்காமல் அது அழகாக குவாலிட்டியான படமாகவும் எல்லாமே மியூசிக்கிலேருந்து சினிமாட்டோகிராஃபிலேருந்து எடிட்டிங்லேருந்து பெர்ஃபாமன்ஸ்லேருந்து எல்லாமே நல்ல நடிகர்கள், அதுவும் பர்டிகுலராக ராஜேஷ் உங்கள் நடிப்பு ரொம்ப பிரமாதம், ஒரு ட்ரெய்னர் அப்படின்றது எனக்கு தெரியுது, ராஜேஷ் பிரமாதமாக கலக்கியிருப்பார். அவருக்கு ஒரு ஹைனானுடைய வாய்ஸை போட்டு அவர் சிரிக்கும் போதே நான் ஃபஸ்ட்டு புரியவே இல்லை எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்கிறாருன்னு, அப்புறம் கேட்டால் சொல்கிறாரு ஹைனானுடைய வாய்ஸை வந்து ஆட் பண்ணி அவருடைய சிரிப்பை வந்து அந்த ஹைனா குவாலிட்டி, அந்த ஐநான்ற அனிமலினுடைய ஸ்பெஷல் குவாலிட்டியோடு தான் இவர் இருக்கார், அந்த குணாதிசயங்களை சேர்ந்த ஒரு மனிதர் தான் இவர் அப்படின்ற மாதிரி அதுக்கான கேரக்டர் நான் எடுத்தோடனே கேட்டேன், எதுக்கு அந்த சிரிப்பு அப்படின்னு டைரக்டர் கேட்டேன், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள், அதுவும் ஒரு ஒரு சாப்டராக அவர் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா, ஒரு இளைஞருக்கு ஒரு ஒரு பெரிய வயசு இல்லை, 30 வயசுக்குள்ளே இவ்வளோ உலகனமும் இருக்குமா, இவ்வளோ உலக தத்துவங்களை சொல்ல முடியுமா. ஒரு ஒரு சாப்டரும் பார்த்தீங்கன்னா, அதில் இப்போ ஒரு சாப்டர் பார்த்தீங்க, எது எடுக்கப்பட்டது இங்கே தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு பகவத்கீதையில் வர மாதிரி ஒவ்வொரு சாப்டருமே ஒரு அருமையான ஒரு லைனோடு தான் ஆரம்பிக்கும், அந்த சாப்டர் லைனே வந்து புதுமையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பல ஃபிலாசபிக்கலாக கேள்விப்பட்ட விஷயங்களை ஒரு ஒரு சாப்டர்லையும் கொண்டு வந்து எல்லாரையுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரமாதமாக கொண்டு வந்து சிறப்பாக ஒரு படம் பண்ணியிருக்காரு கார்த்திக் என்கிற விநாயக் துரை. அவர் அப்பாவை ஏமாற்றி பண்ணார் அப்படின்னு எனக்கு சொன்னார் எங்கிட்ட, நான் சொன்ன அப்பாவை ஏமாற்றி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நம்மலாம் பார்த்துருக்கோம். கார்த்திக் நரேனுடைய துருவங்கள் 16 படமும் அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கடைசியில் யாருமே வாய்ப்பு கொடுக்கலன்னு போது கார்த்திக் நரேன் எங்கிட்ட வந்து அப்போ சொல்லியிருந்தார், எங்கள் அப்பா சொன்னார் எவ்வளோடா பட்ஜெட் ஆகும் சொல்லி, ஒரு 2-3 கோடியில் எடுத்துடலாம்ப்பா சொன்னப்போ அவங்க அப்பா சொன்னாரா, சரி நம்மளே எடுத்துடலாம், உன்னை யாரும் நம்பலை சின்ன பையன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்பி எடுத்த படம் தான் கார்த்திக் நரேன் என்ற ஒரு இயக்குனர் உருவாகத்துக்கே காரணமாக இருந்தது. இன்றைக்குரையும் நம்ம வந்து துருவங்கள் 16 ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு சிறப்பான படமாக தான் இவரும், என்ன ஒரே சின்ன டிஃப்ரென்ஸு, அப்பாவை கன்வின்ஸ் பண்ணாமல் ஏமாற்றி பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் தவிர அப்பாவுடைய பிளெஸ்ஸிங்கோடு தான் இந்த படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க விநாயக், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக இந்த படம் அமையும், பேசப்படும், முக்கியமான படமாக கண்டிப்பாக பேசப்படும், அதுக்கான எல்லா தகுதியும் இந்த படத்தில் இருக்குது, உங்களுக்கு இந்த வெற்றி வரணும். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க, எனக்கு
தமிழ் பேசி அருமையாக நடிச்சிருக்க இந்த சுவாதிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் வந்து தமிழில் பேச மாட்டேன்றாங்க சொல்லும்போது, தமிழ் நல்லா பேசக்கூடிய நடிகைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும். ரொம்ப சிறப்பான எமோஷ்னலான ஒரு நடிப்பை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட நடிப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஜோதி சாருனுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எமோஷ்னலான ஒரு நடிப்பு கொடுத்துருந்தார். இப்படி எல்லாருமே இந்த படத்தில் பணியாற்ற எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பணியை பண்ணியிருக்காங்க. நான் அந்த படத்தை பார்த்தோடனே சொன்னேன், என்ன ரிலீஸ் டேட் புட்டியா, என்னப்பா பண்ணுற அப்படின்னு. அஞ்சாந்தேதி ரிலீஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி தான் பார்த்தேன். அஞ்சாந்தேதி நான் சொன்னேன், ஊடகத்துக்கு தெரியப்படுத்தவே இல்லை இந்த படம் வருதுன்னு. நம்ம ஊடகங்களுக்கு கொஞ்சமாவது சொல்லணும்ப்பா, அப்போ தான் நண்பர்கள் கொஞ்சம் படத்தை பற்றி எழுதுவாங்க. ஒரு ப்ரெஸ் மீட் வைங்க, நான் வரேன். என்னோடய நண்பர் சிவிகுமார் கண்டிப்பாக வருவார். ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்ட் படங்களால் தான் அவர் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான தயாரிப்பாளர் தான் தமிழ் சினிமாவில் இருக்கார். அவரும் நான் கூப்பிட்டு வரேன். நம்மளாம் இருந்து நம்ம வந்து படத்தை சப்போர்ட் பண்ணுவோம். நீ வந்து கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு காஸ்ட்டாக பார்க்காதீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஏன்னா ஊடகங்களுக்கு ஒரு படம் வர்றது ரிலீஸ்க்கு முன்னாடி தெரியணும். நீங்கள் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே அவருடைய ஃபேட்டே டிசைட் ஆகிடும் அப்படின்னு சொன்ன பிறகு விநாயகர் சொன்னார், கண்டிப்பாக பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் பிஆர்ஓ கிட்ட சொல்லி ஸ்லாட்டு பிடிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் அவங்களுக்கு. ஏன்னா அத்தனை திரைப்படங்கள் வருது, வார வாரம் 6-8 படங்கள் வர ஒரு தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனித்துவம் அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த தனித்துவத்தை இந்த படம், அந்த டைட்டிலில் எப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கோ, வல்லவன் வகுத்ததடா கர்ணன் படத்தில் நம்ம கேட்ட பாடல், ஓகே, உள்ளத்தில் நல்ல உள்ளம் முறங்காது என்பது கர்ணன் அந்த பாட்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வல்லவன் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, தனித்துவமான ஒரு படம். அண்ட் இந்த மாதிரி ஒரு தனித்துவமான படங்களுக்கு ஊடகங்கள் நீங்கள் எல்லோருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் இந்த படத்தினுடைய ப்ரெஸ் ஷோ இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஒரு இண்டிபெண்ட் சினிமா, ஒரு புது தயாரிப்பாளர் இயக்குனர் சேர்ந்து அவங்களாம் எல்லார டீமுமே சம்பளமே கொடுக்காமல், ஏன்னா அவங்க கொடுக்க முடியல, ஆனால் படைப்பில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஒரு குவாலிட்டியான படமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் கொடுத்துருக்கேன். நாட் ஜஸ்ட் பேனர், டிஜிட்டலில் இது கொண்டு போகணும், சேட்டலைட்டை கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே அளவு உங்கள் சப்போர்ட்டும் இருந்ததுன்னா, ஊடகங்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு ஓடிடி நிறுவனமோ சேட்டலைட் சேனலோ மதிக்கிறதே கிடையாது. ஊடகங்கள் என்ன ரிவ்யூ பண்ணுறாங்க, ஊடகங்கள் வந்து எந்தளவு ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க கூகுள் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்குறதே வல்லவன் வகுத்ததில் பற்றி என்ன ரைட்டப் இருக்குது, என்ன ரிவ்யூ இருக்குது. அது இருந்தால் தான் அது கன்சிடரேஷன் லிஸ்ட்லேயே வரும், இந்த படத்தை வந்து நம்ம பண்ணலாம், ப்ரீமியர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, உங்களோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு திரைப்படம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி அதை நல்ல முறையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த தயாரிப்பாளர் காப்பாற்றப்படுவார், அந்த படத்துக்கு நடித்த எல்லோருக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதை விட முக்கியமாக அடுத்தகட்டமாக தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி பல தயாரிப்பாளர்கள் வர முடியும். அதை சப்போர்ட் பண்ணுற எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு உங்கள் எல்லோருக்கும் ஆனஸ்ட்டாக ஓப்பனாக நான் சொல்கிறேன். இது உங்களுடைய கடமை அண்டு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் படம் பார்த்த பிறகு பிடிச்சிருந்தேன்னா, பெரிய லெவலில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது விநாயக்கும் அவருடைய குழுவுக்கும் அதை சப்போர்ட் பண்ணுற எனக்கும் கொடுக்குற ஒரு ஆதரவாக இருக்கும். அந்த ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்டருந்து படம் பார்த்த பிறகு நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரேன். உங்கள் எல்லோருடைய ஆதரவோடு இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் சப்போர்ட் கொடுத்து நல்ல சக்ஸஸ் பண்ணணும் உங்கள் எல்லோரும் கேட்டுக்கிறேன். இந்த ப்ரெஸ் மீட்டு ஒரு ஆட் டைமில் ஒரு 12-3 டைம் ஸ்லாட்டில் பண்ணாலும் இத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. என்னோடய அழைப்பு ஏற்று வந்த இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 படம் லான்ச் பண்ணார் நம்ம தலைவர். நான் சொன்னேன், சார் கோல்டு மாதிரி வந்திருக்கீங்க தமிழ் சினிமாவுக்குன்னு பாருங்கள். கதக கதகன்னு மஞ்சள் கலரோடு வந்திருக்கார் ஷர்ட்டு. தங்கராஜ் சார், உங்களுடைய முயற்சிகள் 3 படமும் வெற்றி அடையணும். தூதுகோம் 2, அது பிறகு வரிசையாக அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஸா 4 அப்படின்னு, இன்று நேற்று நாளை அப்படின்னு வரிசையாக படங்கள் சிவிகுமார் அவரை சேர்ந்து பண்ணுற அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையணும். நானும் அதில் என்னால் முடிஞ்ச அளவு பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்றேன். உங்களுடைய முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு தங்கராஜ் சார் ஒரு பெரிய தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் கொடி பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படம் வரப்போதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த படம் ஓரளவாவது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகி குறைந்தபட்ச ஆடியன்ஸாவது வந்து ஒரு படத்தை பார்த்தா தான் தெரியறங்கள அடுத்த கட்டம் அந்த படம் பிக்கப் ஆக முடியும். இன்றைக்கி நடக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, வாரத்தில் 6 படம் வரும்போது குறைந்தபட்ச ஆடியன்ஸ் கூட வரமாட்டேன்றாங்க. அதனால் அடுத்த கட்டம் அந்த படத்துக்கு போடோ மோத்தில் எந்த ஒரு டாக்கும் வரமாட்டேங்குது. அது வரவழைக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணமோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் பண்ணுறோம். உங்களுடைய ஆதரவு இருந்தால் இன்னும் அடுத்த கட்டம் இந்த படம் போகும்னு எதிர்பார்க்குறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒரு லாங்கான சேட் பண்ண வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா, ஒரு சிறு பட்ஜெட் படங்களை வந்து அவ்வளோ போராட்டம் இருக்குது.
நான் பார்த்துட்டே இருக்கேன், எக்கச்சக்கமான பேர் படங்களை எடுத்துகிட்டு வெளியிட முடியாமல், வெளியிட்ட பிறகு ஒரு பைசா கிடைக்காம, இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு அருமையான படம் ஒன்று பண்ணியிருந்தார். அவர் எங்கிட்ட வந்து நேற்று உட்காந்துட்டு 2 மாதம் கழிச்சு எங்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தார், சார் 1 ரூபா கிடைக்கல சார் இந்த படத்தை எடுத்துகிட்டு, என்னோடய நிலத்தை விற்று நான் பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் 1.5 வருஷம் இருக்கோம், என்னடா இது, அவருக்கு ஏதாவது பண்ணணும் ஆசைப்பட்றேன், ஆனால் ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்களே, எப்படி நான் சப்போர்ட் பண்ணுறதே தெரியல சார் அப்படின்னேன். இல்லை சார், எப்படியாவது நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் சேட்டலைட்டில் எங்கேயாவது வியாபாரம் பண்ணி குறைந்த அமௌண்ட்டாவது கொடுங்க, நான் என் நிலம் போனால் ப்ராப்ளம் இல்லை, மதுரையை சேர்ந்தவர், என் நிலம் போனால் பிரச்சனை இல்லை சார், அட்லீஸ்ட் என்னை நம்பி வந்த ஒரு 40 லட்சம் ரூபா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அவங்க ரிகவரி பண்ணுறதுக்காவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க சார் அப்படின்ன போது நம்ம மனசு என்ன ஆகுதுன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம இருந்து எவ்வளோ சாதிக்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேருக்கு நம்மளால் ஏதாவது முடிஞ்ச வரையும் உபயோகம் ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்ற இதில் நான் என்னுடைய முயற்சிகளை எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெனிஃபிட் அமையும். அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை எதிர்நோக்கி, உங்களுடைய அன்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.